மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார் அப்போ தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும் நீங்கள் நினச்சது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான காரண காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அது மட்டும் அல்ல உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் கிரக சூழ்நிலைகளை நாம் பயன்படுத்திக்கணும் ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய முயற்சிகளால் உங்களுக்கு இந்த வாரத்துலேருந்து நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற ஐடியாவை இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் கையில் ஏதாவது பணம் தனம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் நல்ல ஒரு மணி ரொட்டேஷன் என்பது இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கள் எந்த ஒரு முடிவுமே நீங்கள் தைரியமாக எடுப்பதற்கான காலநிலைகள் நல்லா இருக்குது ரொம்ப நாளும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை அல்லது மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதோடு நீங்கள் எதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க ஏதாவது வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நார்மலாக இந்த வாரம் இருக்குது அதனால் இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் சுமார் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஜாப் நல்லா இருக்குது வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஆனாலும் கூட உங்கள் வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகள் என்பது இந்த வாரம் இருக்கும் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிஸ்னஸ் மாறாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் நார்மலாகவே இருக்குது இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ஏதாவது துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் அல்லது மகா கணபதியை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க